ഉണ്ണി പെണ്ണി ഉണ്ണി മത്തിയോടും കണ്ണിവ എന്ത് മുന്നെ മുന്നെ മുക്കളുണ്ണി താടും അൻപിന ഉന്ത പിന്നെ പിന്നെ നക്ക കൂടെ ഓടും നെഞ്ചിവ മേഘം പോലനാണ് വണ്ണു കൊണ്ട വെണ്ണിലാവെ. എല്ലാവർക്കും വണക്കം, ഞാൻ തമ്പു രാമകരാണി. ഞാൻ വന്ന് കാനഡ മോൺട്രിയൽ സിറ്റിയിൽ ഇരിക്കുന്നത്. ഞാനൊരു റാപ്പർ, ഡാൻസ് മാസ്റ്റർ, അതേ ടൈമിൽ വന്ന് സോങ്സ് റൈറ്റർ. மியூசிக்னு சொல்லும்போது வந்து முதல்ல நான் வந்து ஒரு சாங் ரைட்டராக தான் தொடங்கினது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட செய்யும்போது வந்து ஒரு 2011 அப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாட்டு செய்யும்போது கூட சாங்ஸ் எல்லாம் எழுதுறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தமிழில் எழுதுகிற தமிழில் கதைக்கிற திறன் வந்து கூட இருக்கிறபடியா. ஸோ என்ற ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்க, நீ வந்து வை டோன்ட் யூ ட்ரை ரேப் அப்படின்னு தமிழ் ரேப். ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ் ரேப்பில் வந்து கூட கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ண வழிகிட்ட காலம். அதுக்கப்புறம் வந்து என்ற இன்ஸ்பயர்னு சொல்லும்போது வந்து ஆல்வேஸ் நான் எழுத வழிகிட்டதுலேருந்து என் ரேப்பிலேருந்து டாக்டர் புன் தான். ஸோ அவரை பார்த்து தான் நான் இப்படி எழுதணும், இப்படியான அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு டீப்பாக போகணும் அப்படின்ற விஷயங்களை எழுதும்போது இப்படியான விஷயங்களை நான் தெரிஞ்சு கொண்டேன். புதிதாகும் சங்க தமிழே அழகாலே வாய் பேசி தமிழின். அதாவது சாங் ரைட்டிங் வரும்போது வந்து நான் முதல்ல யோசிக்கிறது வந்து இப்போ என்ன தீமை பற்றி நான் வந்து சொல்லப்படுறேன், என்ன தீமை பற்றி எழுதப்படுறேன். அந்த தீமை பற்றி நான் வந்து இப்போ நல்லது, இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ காசு, காசுன்னு வரும்போது அந்த காசால் நல்லது கெட்டது ரெண்டையும் பார்ப்பேன். இந்த காசு என்ன செய்யுதுன்ட்டு நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு வந்து எந்த விஷயத்தை நாங்கள் வந்து சொல்லலாம், எந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்ற வகையில் என் லிரிக்ஸை நான் வந்து எழுதுவேன். அது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் பிறந்து சாக மட்டும் இந்த காசு வந்து தேவைப்படும். அந்த இருக்கிற காலத்தில் வந்து இந்த காசால் எங்களுக்கு என்ன நடக்குது, எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை வந்து எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படியுமே கண்டுகொள்ளக்கூடிய நிர்பந்தம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து எங்களோட வாழ்க்கையோட வந்து ஒட்டியதாக வந்து இருக்கணும். அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் நாங்கள் வந்து போய் சேரக்கூடிய வந்து சொல்லணும், அதாவது நல்லது போய் சேரணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து சொல்லணும். அதான் நான் வந்து கூட கவனத்தில் செய்கிறேன்னா. அதே நேரத்தில் வந்து பாட்டு எழுதும்போது வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த ரிதத்தோட அதே நேரத்தில் எதுகை மூனைன்னு சொல்லுவாங்க, அப்படியான விஷயங்களை நான் வந்து கூட கையாளுறது. உதாரணமாக சொல்ல போனால் அன்பே, கண்ணே, பெண்ணே அப்படின்னு முடிகிற வசனங்களை வந்து கூட செய்தால் அது வந்து கேட்சியாகவும் இருக்கு, மக்களுக்கு போய் ஈஸியாக வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதுதான் நாங்கள் கஷ்டப்படுறோம். அதாவது ஒரு பாட்டு செய்தால் அது வந்து ஆட்களுக்கு போய் சேரணும், அப்போ அது கேட்சியாக இருந்தால் தான் எல்லாருக்கும் போய் சேரும். அப்படியான விஷயங்கள் நான் கூட கவனிக்கிறேன். அதே நேரத்தில் வந்து நான் தமிழில் படித்ததால் வந்து எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த லிரிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒரு காரணம் இருக்குது. அம்மா உன் காலடி நான் தேடும் பொம்மடி, உன் அன்பை வாங்கவே அட உலகில் விலையுண்டா, இறைந்து மாதமே என்னை உன்னில் தாங்கியே, இன்றாயினிராகவே உனை போலே உறவுண்டா. அம்மா அம்மா உன் போலே உறவுண்டா, உன்னை வாங்க அட உலகில் விலையுண்டா. சொல்ல போனால் எனக்கு வந்து என்னோட ஃபேமிலியும் இல்லாட்டி நான் வந்து ஒரு சங்கீத பரம்பரையிலேருந்து வந்த அப்படியான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் தான் நான் வந்துடுறேன். நான் தொடங்கின காலமும் இப்போ நான் செய்து கொண்டிருக்க காலம் வந்து ஒரு சின்ன ஒரு குறுகிய காலம். உண்மையாக சொல்ல போனால் 2011 தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தொடங்கி, ஒருத்தருக்குமே தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறோம், சும்மா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அப்படி எங்களை பாட்டுகளை போட்டுக்கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உண்மையாகவே வந்து நான் சீரியஸாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு செய்கிறேன்னு சொன்னால் 2012 தான். 2012 இறுதியில் தான் நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக இதில் வந்து வந்து செய்ய வழிகிட்ட காலம். அதுக்கப்புறம் தான் என்ற ஆல்பம் எல்லாம் நான் ரிலீஸ் பண்ண காலம். ஸோ உண்மையாகவே நான் ஒரு குறுகிய காலத்தில் தான் இதெல்லாம் செய்திருக்கேன். செல்கள் செலுத்திட காரணம் நீயா அச்சமாட நாட மட்டும் கூடி போச்சு.
காட்சி அரை லிட்டர் ரத்தம் போடும் சண்டை காட்சி சென்னை தமிழும் தாய்மொழியும் ஆட்சி சரியா சரியா புதுமயம் செய்து மனமதி மாற்றி வைத்தாயும் பகையதை இவரை போரிடவா இதில் இனமது பெரும்பரை ஊற்றி வைத்தாய் அடி ஆசைகளில் நீயும் வாழ்வழித்தாய் எல்லோரை எல்லாமே ஆகிவிட்டாய் என் நயங்கர மனதில் விழுந்திடவா இனி நல்லது நரம்புக்குள் ஓடவிட்டாய் சூரியனை காண வைத்தாய் உண்மையா வந்து நான் செய்த பாடல்கள் வந்து நிறைய பாட்டு நிறைய பேர் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் இந்த பாட்டு வந்து நான் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் என்னை வந்து ஒரு ராவணன் ஸ்டேஜில் நிற்கிறான்னு எனக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஷன் கொடுத்த பாட்டு வந்து இந்த பாட்டு தான் ஸோ இந்த பாட்டு எனக்கு நிறைய பிடிக்கும் பத்து தல ராவணன் தான் அவன் பாடி வச்ச காணமி உண்மையாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது வந்து நான் கனடாவில் வந்து இப்போ மொன்ட்ரியல் டொரண்டோலாம் நிறைய ஷோ பண்ணியிருக்கிறேன் இதே நேரத்தில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஒருத்தருமே வந்து இப்போ கனடாலேருந்து போய் ஸ்ரீலங்காவில் போய் பண்ணுறேன்றது ஒரு கஷ்டமான விஷயம் அதை நான் முதல் முதல்ல அங்கே பண்ணிடுறேன் அதே நேரத்தில் வந்து இந்தியாவில் வந்து பர்ஃபார்ம் இப்போ தான் நான் வந்து வேறு வேறு இடங்களில் வந்து நிறைய சான்சஸ் எனக்கு வந்திருக்கு ஈவன் இந்தியாவில் ஒரு அவார்ட் ஷோக்கு கூட நான் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குது நெக்ஸ்ட் இயரில் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நான் தொடங்கினதும் நான் செய்கிற காலங்களும் வந்து ஒரு குறுகிய காலம் என்றபடியால் இப்போ தான் என்னை பற்றி வெளி உலகங்களுக்கு வந்து தெரிய வருது ஸோ தொடர்ந்து நான் வந்து இப்படி நிறைய ஷோஸ் வந்து நான் பண்ணுற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சோகங்களும் தீர்த்திட நீயும் வாராயோ பெண்ணே நான் உந்தனது திருமுகம் காண வாடாமல் வாடினேன் இரு கரம் சேர ஓடோடும் உணர்வுகள் உயிருடன் சேர வாராயோ ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது வந்து இப்போ நான் ஒரு ஆளை பார்த்து அவரை ஃபாலோ பண்ணியிருப்பேன் என்னை பார்த்து இதுக்கு பிறகு வரவங்க ஃபாலோ பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படி பண்ணுறவங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் நாங்கள் எந்த காலத்துலேயும் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கிறோமோ இல்லாட்டி எவ்வளோ சக்ஸஸ் ஆகிறோமோ அதை பற்றிய ஒரு இது இல்லை ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து நாங்கள் சிம்பிளாக லைக் நாங்கள் எப்படி இப்போ இருக்கிறோமோ அதே மாதிரியே எல்லாரோடையும் அந்த ஹம்புலாக இருந்தால் ஸோ அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படியே அந்த ஆர்டிஸ்ட் வந்து நாங்கள் பார்க்குறது குறைவு ஸோ வளர்ந்தவர் ஆர்டிஸ்டுக்கு நான் சொல்கிற விஷயம் அதுதான் இந்திரியோ இல்லை மந்திரியோ நீ சுக்க வைக்கும் சுந்தரியோ தந்திரமோ இல்லை தந்திரமோ என்னை கட்டி போட்ட மந்திரமோ சேர்ந்து பார்த்திடும் தூரம் என்னுடைய ஃபேன்ஸுக்கு நான் சொல்ல வேற விஷயம் சொன்னா இப்போ நாங்கள் எப்படியா நான் மியூசிக்கில் வந்து நாங்கள் இப்படி செய்ய தொடர்ந்து செய்கிறேன்னு சொன்னால் அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இப்போ அவங்க சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்ன சொன்னால் இப்போ உதாரணம் சொல்ல போனால் நாங்கள் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணால் அதை வேண்டுங்க அதை வேண்டினால்தான் இப்போ நாங்கள் தொடர்ந்து அதை செய்ய முடியும் இப்போ நாங்கள் ஒரே இடத்துல நாங்கள் நிற்க போகிறது இல்லை இப்போ நான் என்ன மட்டும் சொல்ல இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் சஃபர் பண்ணி கொண்டிருக்காங்க ஏனென்றால் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அதுவும் இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டாக வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து செய்கிறோன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் உண்மையாகவே எங்களால் முடியாத ஒரு விஷயம் ஸோ அல்பத்தை வேண்டுங்க ஆன்லைன்லேயோ லைக் ஐடியும் சொல்லி அப்படியான விஷயங்களை வந்து வேண்டுங்க வேண்டது வந்து இப்போ தொடர்ந்து எங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு எங்களை பிடிக்கும் அதே நேரத்தில் வந்து இப்படி நீங்கள் செய்தால் தொடர்ந்து செய்யலாம் தொடர்ந்து இதே மாதிரி படைப்புகளை நாங்கள் வர தர உங்களுக்கு தரலாம் கொஞ்சம்
படிவேரோடும் இனி மோகம் அடவுள்ளோரும் காதல் புதிதாகிவேரும் இன்டர்நேஷனல் ப்ரொமோஷன் பேர்லயே அவங்க இன்டர்நேஷனல் என்று வச்சிருக்காங்க. ஸோ இதை விட நான் ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு என்னட்ட இருக்கிற வார்த்தையில நான் ஒரு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்நேஷனல் ப்ரொமோஷன் உலகத்தில் இருக்க எல்லாரையும் அவங்க சரிசமமாக எல்லாரையும் ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ என்ன இடத்துலேருந்து நான் அவங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி அவங்க நிறைய ஆர்டிஸ்டை உருவாக்குறாங்க, உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட பணி வந்து தொடர்ந்து நடக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.